சிறப்பான செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. தோல்விகள் கூட தோற்று போகும் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையாளர்களே எழுந்து வாருங்கள். உங்களை சாதனையாளர்களாக்கி ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து வல்லுநர் திரு சிவகாமி எம் அன்பழகன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம். வணக்கம் நேர்ல அனைவருக்கும் வணக்கம். வாழ்க நிம்மதியுடன். சார், ஒவ்வொரு நிகழ்ச்சியின் துவக்கத்திலயும் வாழ்க நிம்மதியுடன் சொல்றீங்க சார். அந்த நிம்மதியான வாழ்க்கையை நாங்க எல்லாருமே வாழணும் சார். அதற்குரிய ஒரு வழிமுறை எங்களுக்கு கூட பகிர்ந்துக்கோங்க. அதாவது விவேகானந்தர் அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவம். அவரு துறவியானதுக்கு அப்புறம் ஒரு வழியா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாய் அவரை வந்து துரத்துது. துரத்தும் போது அவர் ஓட ஆரம்பிக்கிறார். ஓட ஆரம்பிக்கும் போது அவரை விட வயதான ஒரு துறவி அவர் தடுத்து நிறுத்தி, ஏன்பா அவ்வளவு தூரம் ஓடுற அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, நாய் என்ன துரத்துது அதனால நான் ஓடுறேன் அப்படின்னு. இவர் இப்ப சொல்லுவாரு, அதாவது ஒன்னு ஒன்னு துரத்துச்சுன்னா எதிர்த்து நெல் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் வந்து அந்த தைரியத்தை எடுத்துட்டு எதிர்த்து நிற்பார். எதிர்த்து நின்று அதை நோக்கி ஒரு 2-3 அடி எடுத்து வச்ச உடனே அந்த துரத்திக்கிட்டு வந்த நாய் வந்து பின்னாடியே ஒரு 4-5 அடிகளை வந்து எடுத்து வைக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏதாவது ஒரு தவறான விஷயம் நம்ம துரத்துது அப்படின்னா பயந்து ஓடுறதை நிறுத்திட்டு நின்று அதை வந்து நோக்கி நீங்கள் 4 அடி எடுத்து வச்சிங்கன்னா அது 16 அடி பயந்து பின்னாடி ஓடிடுங்கிறது தான் உண்மை. ஸோ இதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த நாய் நம்ம துரத்துது அப்படின்னா என்ன பண்ணனா அதுலேருந்து பரிகாரம் அல்லது நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட விரல் இந்த கட்டை விரலை இப்படி மூடிட்டு இப்படி நிறுத்திட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு நாயும் உங்கள் பக்கத்தில் வராது. ஸோ எல்லா நாயும் அப்படி வந்தாலும் நின்று அமைதியாக நின்று பார்த்துட்டு நம்மளை விட்டு விளைகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன சூட்சமங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு நல்லதுன்னு ஒன்று தெரிஞ்சதுன்னா தொடர்ந்து அதை செய்யறத உடனேயே தொடங்கணும். ஒன்று கெடுதல் அல்லது தவறுன்னு தெரியும் பட்சத்தில் அதை எதிர்த்து நிற்கணும் அல்லது அந்த இடத்துலருந்து நம்ம விலகி நிற்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் சொல்ல வர கருத்து. இப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் என்றைக்குமே நமக்கு நிம்மதி இருக்கும். அற்புதமாக சொன்னீங்க சார். ரொம்ப சிறப்பாக நிகழ்ச்சியை துவங்கி இருக்கோம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம்மா, யார் பேசுறீங்க? அம்பிகாம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. நாங்க வடக்கு பாத்து வீடு கட்டி ஏற்கனவே பேசிட்டேன் சார். நல்லதுமா. இது ஈசானியில நாங்க கடை போட்டிருக்கோம். சரிங்கம்மா. ஆனா வந்து அது குடோன் மாதிரி தான் நாங்க வச்சிருக்கோம் வீட்டுல இருக்கும்போது. சரிங்கம்மா. அது நாங்க ஒர்க் பண்ற மாதிரி இல்ல, ஆனா குடோன் மாதிரி வச்சுக்கலாமா அந்த மாதிரி கேட்கறோம் சார். எங்க வீட்டுக்கு எதுக்கும் அந்த இதுக்கு பாதிக்க கூடாது, யாருகளுக்கு ஆளுகளுக்கு. ரைட்டுமா. அதாவதுமா இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இருக்கிறதுலயே வந்து மிகவும் சக்தி வாய்ந்த அந்த மூளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வடகிழக்கு தான். அந்த வடகிழக்கில் இடையே இருக்கக்கூடாது, திறந்துருக்கணும். வீட்டோட அமைப்பில் கட்டாகக்கூடாது, எந்த மூளையும் கட்டாகக்கூடாது. பர்டிகுலராக வடகிழக்கு கட்டாகவே கூடாது. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா அந்த குடோன் அப்படிங்கிற அமைப்பு அந்த இடத்துலேருந்து எடுத்துருங்கம்மா. அதை எடுத்துட்டு அந்த வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி பாருங்கள். உங்கள் குழந்தைகள் இருந்தால் அங்கே படிக்கிற அறையாக மாற்றிக்கிங்க. கிழக்கு மடக்கும் ஜன்னல் அந்த ரூமில் இருக்கிற மாதிரி மாற்றிங்கம்மா. நீங்கள் கேட்ட அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும்மா. அழைப்பிற்கு நன்றி சார். அப்போ அந்த குடோனை எங்கே வைக்கலாம் சார் அவங்க? குடோன் அப்படிங்கிறது வீட்டோட ஒரு பகுதியை, ஒரு மூளையை கட் பண்ணி வைக்கிறதுங்கிறது கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம வீட்டுக்கு தாண்டி நமக்கு இடம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ஷெட்டை போட்டு அதில் நீங்கள் குடோன் பயன்படுத்தினீங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம். சார், பொதுவாகவே நீங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க, வாஸ்துப்படி எந்த ஒரு பொருளையும் 90 நாட்களுக்கு மேலே நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் வச்சோன்னா அது நெகட்டிவ் எனர்ஜி வந்து எமிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? இப்போ கோடவுன் பொறுத்த வரைக்கும் 100 நாட்களுக்கு மேலே கூட ஒரு பொருளை எடுக்காமல் இருக்கக்கூடிய நிலையிலையும் நிறைய கோடவுன்ஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும். நிச்சயமாக ப்ரொடியூஸ் பண்ணும். பட் குடோனில் யாருமே 96 நாட்களை தாண்டி வச்சிருக்கிறது இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு பொருளை வாங்கினா திரும்ப வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்சளே குடோனில் வைக்கிறாங்கன்னா அந்த மஞ்சள் வந்து ஒரு 2 வாரத்துக்கோ அல்லது 4 வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து வெயிலில் காய வச்சு திரும்ப வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கும்போது நிச்சயமாக அது வந்து எந்த கெடுதலையும் கொடுக்காது. அதான் நம்ம பார்க்கணும். தொடர்ந்து ஒரே இடத்துல வச்சுட்டிங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த வண்டுகள்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி உருவாக ஆரம்பிச்சிடும். அதை வந்து ஒரு நெகட்டிவ்ங்கிறது இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடை மாதிரி பின்னல் அந்த மாதிரி நடக்கிறது நடந்துடும். ஸோ இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறவங்களும் நம்ம பண்ணணும் அப்படின்னா அடிக்கடி அதை சுத்தம் பண்ணி வச்சோம் அப்படின்னா சிறப்பாக. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். ஒரு இல்லத்தரசியாக இன்னும் ஒரே ஒரு கேள்வி, ஃப்ரிட்ஜில் வந்து நாங்கள் திங்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் எடுக்காமல் வச்சுக்கலாமா? அது நீங்கள் 48 நாள் வைக்காம, அதாவது நீங்கள் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணாமே இருப்பீங்களா? நிச்சயமாக ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னாவே அந்த பொருள் இடம் மாறிடும்.
அதுக்கு தேவையான காற்று சக்தி எல்லாம் கிடைச்சிரும். அப்ப நிச்சயமா அது நல்லதுதான், வச்சுக்கலாம். மெயினா காற்று புகும் விதத்துல வந்து அது இருக்கணும். ஆனா இன்னொரு தகவல் நான் சொல்லுனா, ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணாம இருக்கவர்களும் உங்க லைஃபுக்கு நல்லதுங்கிறதான் உண்மையான தகவல். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜ்ல வந்து சிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க, குளோரோ ஃப்ளோரோ கார்பன், அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயற்கைக்கு வந்து மிகவும் நல்லதல்ல. அப்போது அதை பயன்படுத்துறதை நிறுத்துனீங்கன்னா பெட்டராக இருக்கும். நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மண்ணில் செய்யப்பட்ட ஃப்ரிட்ஜ்லாம் இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்துங்களேன். அதை பயன்படுத்தீங்கன்னா இயற்கையில் எப்போவுமே அது சிறப்பானதாகவே இருக்கும். கேட்கும் போதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறோம். மதுரையிலேருந்து யார் பேசுகிறீங்க? சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கம்மா. எங்க வீடு, எங்க வீட்டுக்கு பூர்த்திக்க இருக்கு சார், நாலு பாகம். அதுல ஒரு பாகத்தை ஒருத்தர் வந்து கட்டிக்கிட்டாரு. சரிங்க, நாங்க மூணு பேர் வந்து தெற்கு பார்த்த வீடு, நாங்க சேல்ஸ் பண்றதா இருக்கோம். அது ரெண்டு வருஷம் ஆயும் சேல்ஸ் ஆகாம இருக்கு. பட் அந்த வீட்டுல இப்ப யாருமே இல்ல. சரிங்கம்மா, அந்த மூணு பாகத்தோட வீடும் சும்மா தான் இருக்குது, எல்லாருமே வெளியே வந்துட்டோம், சேல்ஸ் ஆக மாட்டேங்குது சார். சரிங்கம்மா, அதாவது நீங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க, அந்த வீட்டை தூய்மைப்படுத்துவீங்களா? என்ன மனநிலை இருக்குமோ அந்த மனநிலை மட்டும் வச்சுக்கோங்கம்மா. அதை வித்துட்டா அந்த பணம் கிட்ட வந்தா அந்த பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னொரு வீடு வாங்குவீங்கன்னா அந்த வீட வாங்கின மாதிரி, அந்த வீட்டுல நீங்க நிம்மதியா இருக்க மாதிரி, சந்தோஷமா இருக்க மாதிரி, அந்த மாதிரி நிகழ்வுகளை நினைங்கம்மா. நம்ம பெரும்பான்மையான இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன வேணாங்கிறமோ அதைதான் அதிகமா வந்து நினைக்கிறோம். அதாவது இது விக்கல, விக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறத விட, வித்துச்சு, வித்ததுனால எனக்கு இந்த சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்திருக்கு, நான் ஒரு வீடை வாங்கியிருக்கேன், அந்த மாதிரியான எண்ணங்களை விதைங்கம்மா, தாராளமா அதை வித்துரும்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? மேடம், நாங்க பரமத்தில பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. ஐயா, நாங்க மூணு இடத்துல பிளாட் இருக்குங்கம்மா. சரிங்கம்மா. சார் இருக்கே. சரிங்கம்மா. வீடு கட்டலாம்னு இருக்கேங்க சார். நல்லதுமா, ரொம்ப நல்லது, சொல்லுங்கம்மா. சார், அந்த வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மணலை கொட்டி வச்சுக்கலாமாங்க சார்? எப்படி என்ன பண்ணலாங்க சார்? மணல கொட்டி வைக்கலாமான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க சார். ரைட்டுமா, அதுக்கு முன்னாடி வந்து இந்த மூணு மனையில எந்த மனை சிறப்பான மனைன்னு கண்டுபிடிக்கணும்மா. அதை பாருங்கம்மா, நல்ல வரைபடம், நல்ல வரைபடம் வாங்கிக்கம்மா. இதுதான் முதல் முதல் படி. இதை செஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல நல்ல நீர்நிலை அதை வந்து உருவாக்கணுமா. அதுக்கப்புறம் நீங்க மணல் கொட்டுறத பத்தி யோசிங்கம்மா. நல்ல கேள்வி கேட்டதுக்கு வாழ்த்துக்கள்மா, நன்றிமா. சார், வாஸ்து அப்படிங்கிறது இட்ஸ் பிக் ஓஷன் அப்படின்னு சொல்லலாம், மிகப்பெரிய கடல் போன்றது இல்லைங்களா? அது வந்து நாங்க எல்லாரும் கத்துக்கலாமா, இல்ல அதுக்குன்னு சிறப்பு தகுதிகள் ஏதாவது தேவைப்படுதா? ரொம்ப சிறப்பான சக்தி வாய்ந்த ஒரு கேள்வி இது. அதாவது நம்மளோட மனையை, நம்மளோட வீட்டை பாத்துக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து தகுதி என்ன அப்படின்னா, இந்த திசைகளை புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூளைகளை புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து கிழக்கு வடக்கு ஓப்பன் அது வந்து அதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சுட்டு போயிட்டு செயல்படுத்தணும். இந்த எண்ணம் இருந்தால் யார் வேணுனாலும் இதை கற்றுக்கலாம். ரைட், இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ற மாதம் 28ஆம் தேதி சேலமில் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம், அதில் 50 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. பட் அதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், தெரிஞ்சதை உடனே செயல்படுத்தினா மட்டும்தான் நல்லது நடக்கும். தெரிஞ்சு வச்சுட்டு பேசாமல் இருக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த நேயர்களே கேட்குறீங்க, இப்படி கட்டலாமான்னு கேட்குறீங்க, நம்ம சொல்கிறோம், உடனே செய்யணும். அது தவறுனா உடனே வந்து நீங்கள் சரி பண்ணால் மட்டும்தான் சரி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும், இதில் நம்ம என்ன சொல்லித்தரப்போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாள் முழுவதும் வாஸ்துனா என்ன, இதுக்கும் அறிவியலுக்கும் என்ன தொடர்பு, இதை வந்து சொல்ல போகிறோம். அறிவியல் தொடர்புடைய இப்படிப்பட்ட ஒரு வாஸ்துவில் மனை அப்படிங்கிறது 50% வாஸ்து தொடர்புடையது. அப்போ அந்த மனை எந்த மனையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இந்த தேர்ந்தெடுத்த மனையில் எந்த மாதிரி அமைப்புகளை வீடு கட்டணும். இப்போ வீடுகள் கட்டும்போது எந்த இடத்துல முதல்ல வந்து பள்ளம் தோண்டணும், எந்த இடத்துலருந்து பில்லர் வந்து வச்சுட்டு வரணும், எந்தெந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் அமைப்புகள் இருக்கணும், திறந்த அமைப்புகள் இருக்கணும், எந்த பக்கம் வந்து இடம் காலி அதிகமாக இருக்கணும், இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாள் ப்ரோக்ராமில் சொல்லித்தரப்படும். அப்படி தெரிஞ்சுட்டு நீங்கள் போகும்போது உங்களுக்கு தேவையான ஒரு மனையோ அல்லது ஒரு வீட்டையோ அல்லது உங்கள் வீட்டை மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்போ உங்களுக்கு அது கிடைக்கும். இந்த ப்ரோக்ராமில் அந்த வந்து 50 பேருக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம். அந்த குரூப்பில் அவங்கள நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன மாற்றத்தை செஞ்சீங்க அதை வந்து இதில் பண்ணணும், பதிவிடணும் அப்படின்னு. அது பதிவிடும் போது அங்கே மனநிலை என்ன மாறுது அது ரொம்ப முக்கியம். நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்துபடி மாற்றும் போது உங்களுடைய எண்ணங்கள் மாறுதுன்னு சொல்கிறோம், அந்த எண்ணங்களையும் பதிவிடணும்னு சொல்கிறோம். அதை இப்போ அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த வகுப்பை மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 9ஆம் தேதி அது வந்து கோயம்புத்தூர்லேயும்
டிசம்பர் 23ஆம் தேதி சென்னையிலேயும் இந்த ப்ரோக்ராம் நடக்க இருக்குது. ஸோ இதில் கலந்துக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு உங்கள் வீட்டை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கணும், உங்கள் வீட்டை சரிப்படுத்திக்கணும், அல்லது சரியான ஒரு வீட்டை வாங்கணும், சரியான ஒரு மனையை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு நீங்கள் முன்பதிவு செஞ்சிட்டீங்க அப்படின்னா முன்பதிவு செய்கிற 50-60 மாணவர்களுக்கு மட்டும், அந்த வருகின்ற நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்கிறது தான் தகவல். மூளைகளை தெரிஞ்சுக்கிற மூளை மட்டும் இருந்தா போதும், வேற எதுவுமே தேவையில்லை, யார் வேணாலும் கத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க சார். இப்போ இதுக்கு அப்டேஷன் இருக்கா, இல்ல நாங்க ஒரு தடவை உங்ககிட்ட வந்து தெரிஞ்சுக்கிட்டா அவ்வளவுதான், லைஃப் லாங் இது போதுமா? நிச்சயமா உங்க வீட்டை அல்லது உங்களோட மனைய நீங்க வாங்க போற வீட்டுக்கு இது போதுமானது. பட் நான் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லணும், அடுத்த லெவல் போகணும், அந்த மாதிரி நினைச்சிங்க அப்படின்னா தொடர்ந்து இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் பேசிக்ஸ் மட்டும்தான் தெரியும். உங்களோட வீட்டை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு, உங்களோட மனையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பட் அடுத்தவங்களுக்கு நம்ம கைட் பண்ணணும்னா அதுக்கு அறிவு நமக்கு கூடுதலாக வேணும். அதுக்கு உண்டான வகுப்புகள் அப்படின்னா அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் தெரிஞ்சுட்டு வேணும், அதை செய்யலாம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் வந்து கடலூர்ல இருந்து பேசுறேன். எனக்கு 3 பசங்க சார், 3 பசங்களையும் நல்லா படிக்க வச்சுட்டேன். பாப்பா வந்து எம்எஸ்சி படிக்க வச்சேன், பையனும் பிஇ படிக்க வச்சுட்டேன். இன்னொரு பையன் +1, அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாம கஷ்டப்படுறேன். அந்த வீட்டுல மேற்கு பக்கம் இருக்குது, ஏன் அந்த இடங்கள் வருது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது உங்க அனுபவம் அப்படின்னா நீங்க வாஸ்துலயே ஒரு அனுபவத்தை கத்திருக்கீங்க, அதான் உண்மை. முன்னாடி இருந்த வீடுகள் எப்படி இருந்ததுங்கிறத கொஞ்சம் யூகித்து பாருங்க. இந்த வீடுகளில் என்ன இல்லை அப்படிங்கிறது பாருங்க. நீங்கள் பேசுறத பார்த்தா இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கீங்க போல. உங்களுக்கே அதோட அமைப்பு என்னன்னு தெரியும், உங்கள் வீட்டில் இருக்க தவறு என்னன்னு தெரியும். நிச்சயம் அதை இல்லாத இதெல்லாம் சரியாக இருக்கிற ஒரு இடத்துக்கு மாறுங்க. நிச்சயம் நீங்கள் இழந்தது என்னவோ அது பல மடங்கு திரும்ப கிடச்சிருங்கிறது தான் அந்த இயற்கை விதி. தாராளமாக அந்த இயற்கையை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், அப்படி மாறி போங்க ஐயா. நல்ல வாழ்க்கை வள வாழ்த்துக்கள். சார், எவ்வளவுதான் சிறப்புகள் இருந்தாலும் கூட எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் அப்படிங்கிறது மழலை செல்வம் தான் இல்லைங்களா? பிறக்கின்ற அந்த குழந்தையும் ஆரோக்கியமா அறிவுள்ளதா சிறப்பான குழந்தையா எங்களுக்கு கிடைக்கணும்னா அதற்கு வாஸ்து கை கொடுக்குமா சார்? நிச்சயமா கை கொடுக்கும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னா, முருகர் அப்படிங்கிறவர் தான், அவர் குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தை மாதிரியே உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னா முருகர் வழிபாடு வச்சுக்கோங்க. நீங்க கேட்ட அத்தனை நல்ல விஷயங்களும் பொருந்திய ஒருவர் அப்படின்னா அவர் முருகர் தான். ஏன்னா அப்பனுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பாடம் சொன்னவர் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்தளவுக்கு அறிவான ஒரு குழந்தையாகவும் அழகான ஒரு குழந்தையாகவும் கிடைக்கும். ஸோ முருகர் வழிபாடை வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இதுக்கு தொடர்புடைய நம்ம வீட்டோட எந்த பகுதி சிறப்பாக இருக்கும்போது முருகர் மாதிரியான அம்சங்கள் பொருந்திய ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கும் நம்ம வீட்டோட தென்மேற்கும் தெளிவாக இருக்கும்போது நிச்சயமாக முருகர் மாதிரியான ஒரு குழந்தை கிடைக்கும். கந்த சஷ்டி, அதுவும் அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் தலவாயிரத்துல இருந்து பேசுறேன் மேடம். அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? பேர் சுரக்கி மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார், நாங்க எங்க பாப்பா பேரு செல்வப்பிரியாங்கிற பேர்ல கடை வச்சிருக்கோம். வாடகைக்குதான், வாடகை குடுறீங்களதான் வச்சிருக்கோம். நல்ல பேருமா, சொல்லுங்கம்மா. நல்லதும்மா. அதாவதுமா தொழில பேர் ஒன்றும் பெருசா நீங்க எடுத்துக்க வேண்டாமா. பட் நீங்க சொன்ன பேர் சிறப்பா வாய்ந்த பேருமா. தாராளமா இதுல நீங்க எத்தனை தொழில் வேணாலும் தொடங்கலாம். பட் தொடங்குற தொழில் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பானதாவே கொடுக்கும் அப்படிங்கிற மனநிலையோட தொடங்க ஆரம்பிங்க. அதுதான் பாதி நிறைவடைந்த செழிப்பா வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புமா. நல்ல கேள்வி கேட்டதுக்கு வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹரி சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சார் வணக்கம். எங்க அப்பாவுக்கு கேட்கணும். சொல்லுங்க சார். எங்க அப்பா இப்போ நிலத்துல போர் போடலான்னு இருக்கோம், தண்ணி கிடைக்குமா? தண்ணி கிடைக்குமா? இந்த கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்காது சார். அதான் முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க வீட்டில் இருக்க அத்தனை பேரும் நினைங்க தண்ணி கிடைக்கும், தண்ணி கிடைச்சா விவசாயம் செழிக்கும், விவசாயம் செழிச்சா நாட்டு மக்களுக்கு நல்லது. நீங்க உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறத விட நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்க போறீங்கிற எண்ணத்துல வந்து அந்த போரை போட ஆரம்பிங்க, நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க?
வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். ஓகே, நிறைய இணைப்புல சார். பொதுவாவே வந்து நல்ல அற்புதமான பாசிட்டிவ் தாட்ஸ், நல்ல திங்கிங் வரணும்னா அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் சார்? வாஸ்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் உண்டா? நல்ல பாசிட்டிவான திங்கிங் வரணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு காலையில ஒரு குறைஞ்சது ஒரு 20 25 நிமிடங்கள் அல்லது 15 25 நிமிடங்கள் சூரியனை பார்க்கறத ஒரு வரமா நினைங்க. அந்த வரம் நமக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எல்லா உயிரினத்துக்கும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு சாதனம் அப்படின்னா சூரியன்னா. அவரை வந்து ஒரு காலையில 15 நிமிடங்கள் தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு நீங்க கேட்ட அந்த சிறப்பான அத்தனையும் உங்க வாழ்க்கையில வந்து சேரும். ஏன்னா வீடுங்கிறத வந்து நீங்க முதல்ல பார்க்காதீங்க, வீட்டை விட்டுட்டு வெளியே வந்தாதான் நீங்க சூரியனை பார்க்க முடியும். எப்ப பிரபஞ்சத்து கூட தொடர்புபடுத்துறீங்களோ அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார், தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் கரூர்ல இருந்து பொன்னுசாமி பேசுறேங்க. பொன்னுசாமி சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். அக்னி முனையில 10 இடம் இருக்குங்க சார். சரிங்க சார். அதுல வந்து பாத்ரூம் லெட்ரின் கட்டிக்கலாமான்னு கேக்குறேங்க சார். நல்லது. இந்த இந்த நிகழ்ச்சி எவ்வளவு நாளா பாக்குறீங்க? நான் கிட்டத்தட்ட 1 பாத்துக்கிறேன். 1 பாக்குறேன். நீங்க இந்த கேள்வி கேட்கலாங்களா சார்? இல்ல, அது கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த 1 வாஸ்துக்காரர் வந்து கட்டலாம்னு சொல்றாங்க சார். அதாவது உங்க வீட்ல பெண்கள் இருக்காங்களா? ஆமா இருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும்னா கட்டாதீங்க சார். இல்ல, அவங்க வந்து சிரமப்படணும்னா கட்டிக்குங்க. தயவு செஞ்சு அந்த இடத்துல கட்டாதீங்க. அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை வீட்டுக்கு வந்து கொண்டு கொடுக்கும். நல்லது வேணும் அப்படின்னா அதை வடமேற்கு கொண்டு போய் கட்டுங்க, சிறப்பா இருப்பீங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? மேடம், சென்னையில இருந்து மாரிச்செல்வி. மாரிச்செல்வி அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கம்மா. என் தம்பிக்காக கேக்கணும். சொல்லுங்கம்மா. அரிச்சந்திரன் அவன் பேரு. நல்ல பேருமா? 2 இடம் வாங்கணும்னு பார்த்து, அதுக்கு ராசி இல்ல. நல்லதுமா, ராசி இல்ல, நீங்களே முடிவு பண்ணாதீங்கம்மா, சொல்லுங்க. அம்மா தொடர்ந்து பேசுங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. சொல்லுங்க. சரிம்மா, அதாவது அந்த மனை எங்க இருக்கணுங்கிறத வந்து முடிவு பண்ண சொல்லுங்கம்மா. அந்த மனை வந்து சிறப்பானதா அமையணும். அதாவது சரியான மனைய உங்க தம்பிக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த இயற்கை தள்ளி போடுது அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்குங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பாத்திருக்கீங்க, நிச்சயமா எந்த மாதிரி மனைகள் இருந்தா சிறப்பா இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்பா தான் இது தள்ளி போயிருக்குங்கிறத நம்புங்கம்மா. உங்க தம்பிக்கையும் நம்ப சொல்லுங்கம்மா, நிச்சயம் ஒரு நல்ல மனை உங்களுக்கு கிடைக்கும்மா. அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நேரில் அனைவருக்கும் நன்றி. வாழ்க நிம்மதியுடன்.